தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தகவல் ஆணையர் உத்தரவை பெற்று கிராம நிர்வாக அலுவலக கோப்புகளை நேரடியாக ஆய்வு செய்த சட்டக்கல்லூரி மாணவர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா ஒருத்தட்டு கிராமம் பொம்மனம்பட்டியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் ரித்திஷ் பாண்டியன். இவர் தனது கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்கள், குளம், ஊரணிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் தனியார் சிலரால் போலி பட்டாக்கள் மூலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறி பல்வேறு புகார்கள் அளித்து வந்துள்ளார். இந்நிலையில் தன் கிராமத்தில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்களை தெரிந்து கொள்வதற்காக தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005(2)(j) என்ற பிரிவின் கீழ் அரசு அலுவலக கோப்புகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய அனுமதி கோரி மாவட்ட தகவல் ஆணையருக்கு மனு அளித்தார். இதுகுறித்து விசாரணை செய்த மாவட்ட தகவல் ஆணையர் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அலுவலக கோப்புகளை பார்வையிட்டு விளக்கம் பெறலாம் என்ற உத்தரவு பிறப்பித்தனர். இதையடுத்து இன்று ஒருத்தட்டு விஏஓ அலுவலகத்தில் கிராம உதவியாளர் விஜயராகவன் உதவியில் கிராம நிர்வாக அலுவலர் சுகன்யா முன்னிலையில் உரிய கோப்புகளை ஆய்வு செய்து விளக்கம் பெற்றார். மேலும் அந்த பகுதி ஆதிதிராவிடர் நலத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் நிலக்கோட்டை ஆதிதிராவிடர் நல தனி வட்டாட்சியர் அணுக அறிவுறுத்தினாா்.